டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது காட் ஹியர் யுவர் லாங்குவேஜ். இந்த வேலை தான் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அதுங்க. தேங்க்யூ. என்ன கடவுள் நம்முடைய வார்த்தைகளை கேட்பாரா, அல்லது நம்ம ப்ரேயருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடவுள் கேட்பாரா? இது நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்குது. இது குறிப்பாக இந்து மதத்தை மட்டுமே தாக்குற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அதனால தான் இதை பற்றி நான் பப்ளிசிட்டி பண்ணி கட்டாய சூழ்நிலை இருந்தேன். என்னென்னா, இது வடமொழியில் பேசணுமா அல்லது தமிழில் சொல்லணுமா? இது ஒரு பெரிய கேள்வி. கடவுள் வடமொழியில் தான் கேட்பாரா, இல்லை தமிழில் தான் கேட்பாரா? கடவுள் எல்லா மொழிலையும் கேட்பார். நீங்கள் இந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏன் ஏற்படுதுன்னு எனக்கு புரியல. என்ன அப்படின்னா, ஓம்ன்ற வார்த்தை எல்லாத்துலேயுமே இருக்குது. வடமொழிலையும் அதே வார்த்தை தான் சொல்ல போகிறோம், தமிழ்லையும் அதே வார்த்தை தான் சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து பெயர் வடமொழிலையும் அதே வார்த்தை தான் சொல்ல போகிறோம், நம்மளும் தமிழ்லையும் அதே வார்த்தை தான் சொல்ல போகிறோம். அவன் நமக அப்படின்றான், அதை போற்றின்னு சொல்ல போகிறோம். இந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தை போற்றி போற்றின்னு சொல்கிறத நமக நமகான்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். நாமம் அப்படின்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நமக அப்படின்னு சொல்லும்போது, ஓ அது வடமொழி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். சத்தியமாக இல்லைங்க, தமிழ் மொழி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாமம்ன்ற வார்த்தையை தமிழ் நாம ஹ அப்படின் போது போற்றுகிறோம், நம்முடைய பெயரை போற்றுகிறோம் அப்படின் தான் அதுக்கு பெயர். அப்படியே நம்ம கடவுளை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிற இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு புரியல. இது ஏன் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இது தமிழ் இல்லை அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. அப்போ இது தமிழா சான்ஸ்கிரிட்டா நீங்களே சொல்லுங்கள். நாமம்ன்ற வார்த்தை தமிழா சான்ஸ்கிரிட்டா, இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓரளவு லாங்குவேஜஸை படிக்காததான் காரணம் அப்படின்றது தான் முதல் தப்பு நமக்கு. முதல்ல அதை முதல்ல இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு மிடில் மாடர்ன் வரும். அதாட்டம் தமிழில் ஓல்டு மிடில் மாடர்ன் அப்படின்னு வரும். அதோட எக்ஸ்ட்ராவும் நிறையா வருது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக வார்த்தைகள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, புரியுதுங்களா? அதனால் ஒரு சில காலங்களில் அது மாற்றப்படுவதால் இது வடமொழிதானோ அப்படின்ற ஐயத்தை நம்ம மனசில் உள்ள ஒரு சின்ன விதையை தூக்கி விட்டுடுறான். இது தீய, இது விதையாக போட்டால் நாள் கணக்கில் ஆகும்னு சொல்லிட்டு நெருப்பாக வச்சு விட்டுடுறான். நம்ம எல்லாருமே இது உண்மை அப்படின்னு நம்பி, இது வடமொழி, இது இல்லைனா கடவுள் இல்லாதான் கூடாது, இது பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க வழிகிறவங்க செயலை நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம நம்முடைய கடவுளை எப்படி வணங்கணும், நம்ம விரும்பப்படி வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. சரிங்க, எதுவாக இருந்தால் எனக்கு எந்த மொழி உங்களுக்கு தேவை? இதே வார்த்தையை ஏன் ஒரு இஸ்லாமியன் பைபிள், அதாவது குரானில், உங்களுக்கே தெரியும் குரான் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்குது, எல்லாரும் போட வீட்லேயும் இருக்கும். ஏன் இந்த குரானில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தமிழில் ஏன் சொல்லுவதில்லை? ஏன் அவங்களாம் தமிழர்கள் இல்லையா? அதாவது அல்லாஹு அக்பர்ன்றான் அப்படின்னா அல்லாவே உயர்ந்தவர்னு அர்த்தம், புரியுதுங்களா? கடவுள் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் தமிழில் சொல்லலாம் கடவுள் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் ஏன் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும்? இன்றைக்கி தமிழை நான் ரெண்டாக பிரித்தவன், நாளைக்கு முஸ்லீம்ஸும் ரெண்டாக பிரிக்கும். அப்போ முஸ்லீம்ஸும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.
அடுத்தது கிறிஸ்டியன்ஸு. கிறிஸ்டியன்ஸு தமிழில் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குவான். அப்புறம் தமிழ் சொல்லுவான் வேறு, ஆங்கிலத்தில் அல்லது அதோடைய வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆக தமிழனை எப்படியாவது பிரித்து ஓட்டுக்காக இந்த கேவலமான அந்த அரசியல்வாதிங்க செய்கிற செயல், இது தமிழ் இல்லை இது வேறு மொழி அப்படின்னு சொன்னோன்னா தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. இதெல்லாமே தமிழ்லேருந்து இப்போ பிரிஞ்சது தான், தமிழில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் அது, சான்ஸ்கிரிட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இது எல்லா மொழிகளோட கலப்பு இருக்கத்தால் தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட்னு ஒன்று தனியாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன், முடிஞ்சு அதை பாருங்கள். அதுக்கடுத்து தமிழ் வைஸ் சான்ஸ்கிரிட்னு ஒன்று போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக இதை வந்து பாருங்கள். எல்லாம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிப்போங்க. கிட்டத்தட்ட 850 மேலே போட்டிருக்கிறேன். அறிவியல் சமுதாய வாழ்க்கைகள் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே பாருங்கள். தயவு செஞ்சு இந்த போலி அரசியல்வாதிகளை நம்பி நம்ம ஒத்தனை ஒத்தனை அடிச்சுக்க வேண்டாம். ஒரு மாதிரி சொல்லி இப்பயே முஸ்லீம்ஸில் ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க, தமிழ் முஸ்லீம் உருது முஸ்லீம். இவனுக்கு அவனுக்கும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இது லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தால் இவனை அவனை சொல்லுவான், அவன் இவனை கொள்வான். அந்த சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் நாளில் நம்முடைய அரசியல்வாதியும் தலை தூக்க விட்டு விடுவார்கள். இது முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டின்ஸுக்கும் இதே நடதான். தேவையில்லாமல் இப்பயே அவனை உதச்சி, டேய் அந்த எந்த மொழியாக இருந்தாலும் நட கடவுள் கேட்க மாட்டாரடான்ற வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லது கிறிஸ்டினும் கேட்டிங்கன்னா இவனுங்க வாயை மூடிப்பானுங்க. முஸ்லீம் வீட்டில் போய் இந்து சமுதாயத்தை கேவலப்படுத்துகிறேன், நாளைக்கு இஸ்லாமியத்தை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை ஏன் ஹிந்து கடவுளை ஹிந்துக்களுக்கு செய்யக்கூடிய திருமணத்தில் வந்து கேவலப்படுத்த மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவன் உங்களை சொல்லக்கூடிய அடுத்தவனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களை பற்றி அடுத்தவன்கிட்ட சொல்ல மாட்டானுன்னு நினைவேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுட்டு இனிமேவாது இப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்பதை நிறுத்திக்கிட்டு நாம் எல்லாருமே தமிழர்கள் தான். அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஜெயின மதம் பௌத்த மதம் அதில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தமிழன் தான். அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இல்லை அவன் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தாய்மொழி தமிழாக இருந்தால் அவன் அனைவருமே தமிழன் தான். தமிழ் பேசக்கூடிய அனைவருமே தமிழன் தான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நான் தமிழன் அப்படின்றத இரும்பா போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கேவலமான அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டீங்கன்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவு பண்ணாதீங்க. Thank you.